Hi friends, welcome back to my channel. Ellaru eppadi irukinga? Hope you all good. Innikki na oru vlog da unga kuda share panna poren. Innikki June 8th enoda husband oda birthday. Andha vlog da na innikku unga kuda share panna poren. அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து முந்தின நாளே க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் கிச்சனில். நைட்டே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா வந்து மார்னிங் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நைட்டே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிருவேன். ஏன்னா ஜெய்டனை வச்சுட்டு தனியாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது, அவனும் உள்ளே வந்துகிட்டே இருப்பான். நான் இப்போ வந்து என்னோடய கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம், அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் ஒரு கபோர்ட் ஒவ்வொரு கபோர்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது வந்து நேற்று ஒரு கபோர்டு க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுருந்தேன். பால்கனியில் நல்லா வெயில் வரும், அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சம்மர் டைமில் வந்து எனக்கு கருவேப்பிலை செடி வந்து சூப்பராக வந்திருந்தது, நல்ல தளிர் விட்டுருந்தது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சன்லைட் டைரெக்டாக படுறதுனால வந்து பக்கத்தில் நிறைய செடி வந்திருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். நல்ல வேலை வீட்டில் இருக்கிறனால வந்து இப்போல்லாம் வாங்குறதில்ல. முன்னாடிலாம் நான் கருவேப்பிலை கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வீட்டிலே டைரெக்டாக பறிச்சுக்கிறோம். இன்றைக்கி ஜெய்டன் வந்து என் கூடவே எழும்பிட்டான். நான் வந்து ஒரு 6:30 கிளம்புனா அவன் 6:45 கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு பசிக்குங்கிறனால அவனுக்கு ஃபுட்டை வந்து நான் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவனுக்கு இன்றைக்கி சத்து மாவு தான் பண்ணுறேன். ஜெய்டனுக்கு மொட்டையெல்லாம் போட்டாச்சு. மொட்டை மீன்ஸ் நாங்கள் வந்து ஷேவ் பண்ணலை, நாங்களே வீட்டில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு. இப்போ சம்மர் இல்லையா, அதனால் வந்து அவனுக்கு தலையெல்லாம் நல்லா ஸ்வெட் ஆகி கோல்ட் ஆகுது. ஸோ நாங்களே வீட்டில் வந்து ட்ரிம் பண்ணிட்டோம் ட்ரிம்மர் வச்சு. ஜெய்டனை வச்சுட்டு இப்போல்லாம் குக் பண்ணவே முடியல. அவனும் என் கூடவே இந்த மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். மோஸ்ட்லி நான் அவன் இல்லாத டைம் தான் குக் பண்ணுவேன், தூங்குகிற டைம் அந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் சேட்டெல்லாம் அதிகமாயிருச்சு. ரெண்டாவது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது எனக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிரும் அவனை உட்கார வச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கலாம், பட் வந்து எனக்கு எப்படியும் மினிமம் ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிரும் அவனை விளையாட்டு காமிச்சு சாப்பிட வச்சு. அவனை எனக்கு எப்படியாவது தூங்க வைக்கணும். சீக்கிரமே வேற எழும்பிட்டான், அதனால் கண்டிப்பாக தூங்கிடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். அப்போ தான் வந்து நான் பிளான் பண்ணபடி இன்றைக்கி குக் எல்லாம் பண்ண முடியும். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரவா கிச்சடி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் இது கூட இன்க்ளூட் பண்ண ஆல்ரெடி போட்ட ஷார்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணல. வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டிருந்தனால அதெல்லாம் காய வச்சிட்ருக்கேன். இந்த சம்மர் டைமில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து இந்த மாதிரி காய போட்ட ஒரு 1/2 hour 1 hourலேயே வந்து நல்லா காஞ்சிரும், நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்த ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். பட் எவ்வளோதான் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் விட்டால் வந்து ஃபுல்லாக சேர்ந்துருது. எப்படி தான் செய்கிறதுன்னு தெரியல. ஜெய்டனுக்கெலாம் வந்து ஒரு வாஷிங் மிஷின் 2 days போட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான், பட் டெய்லி வாஷிங் மிஷின் ஓடுற மாதிரியே இருக்கும். இந்த சம்மர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வெயில், பட் இந்த சம்மர்லேயும் வெளியில் நின்று ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று வேலை பார்க்குறாங்க. நமக்கு 1 second வந்து பால்கனியில் நின்றுட்டு வர்றதுக்குள்ளே வந்து தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது, அவ்வளோ வெயில். இங்கே ஜெய்டனை ஒரு வழியாக தூங்க வச்சாச்சு. அவன் வந்து நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்டான்னா கண்டிப்பாக அவனுக்கு தூக்கம் வரும். பட் வந்து இப்போ கொஞ்சம் விளையாட்டு ஜாஸ்தியானனால மார்னிங்லாம் ரொம்ப தூங்குறதில்லை. இன்றைக்கி சீக்கிரம் எழும்பினனால தூங்கிட்டான். அவனை தூங்க வச்சுட்டு வெளியில் நின்னது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ வந்து நான் கூலாக ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு ரோஸ் எசன்ஸ் இருந்தது. ஸோ வந்து ரோஸ் மில்க் போட்டிருந்தேன் பால் சுட வச்சு. சப்ஜா சீட்ஸ் இப்போ எப்போவுமே வந்து ரெகுலராக நைட்டு ஊற போட்டு வச்சிடுறது. ஏதாவது ஒரு ஜூஸ் கூட அது குடித்தா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குல்ல உடம்பு, அதனால் அதையும் ஒரு 2 spoons இந்த ரோஸ் மில்க் கூட சேர்த்தாச்சு. ஐஸ் கியூப் போட்டு அதை குடித்தா தான் வந்து ஏதாவது இந்த சம்மர் டைமில் தாகம் எடுத்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஏதாவது குடித்தா தான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவும் இருக்குது, நமக்கு வந்து டயர்ட் ஆகாமல் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப தாகம் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கீ ரைஸ் பண்ண போகிறேன்.
அதுக்கு வந்து நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். கீ ரைஸ்க்கு மட்டன் தால்ச்சா பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 2 கப் நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன். மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நல்ல போன், நல்ல எலும்பு, கொழுப்பு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அது மட்டும்தான் சேர்க்கணும். ஃப்ளஷ் இருந்தால் இந்த இதுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த மூணையும் வந்து குக்கரில் சேர்த்துடலாம். என்னோடய மட்டன் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும், அதனால் நான் வந்து பருப்பு கூட சேர்த்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மேபி மட்டன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா மட்டன் தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பு தனியாக குக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ ஒரு 3 விசில் மட்டும் விட போகிறேன். இந்த ரெண்டும் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து ஏன் இதை பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து இந்த மட்டன் தால்ச்சாவும் கீ ரைஸும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மோஸ்ட்லி பிரியாணி அந்த மாதிரியை விட ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, ரசம் அந்த மாதிரி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிக்கும். பட் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி கீ ரைஸும் தால்ச்சாவும் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. ஜெய்டனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இன்றைக்கி அதை பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சது. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் தான் மட்டன் குழம்புலாம் வச்சுருந்தோம். ஸோ வந்து இது பண்ணால் ஈஸியாக இருக்குமே, ரொம்ப ஈஸி. ஸோ வந்து மட்டன் தால்ச்சாவும் கீ ரைஸும் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ரைத்தா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இந்த இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டாலே வந்து மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த சைடு மட்டனும் பருப்பு வேக வச்சிட்டா அந்த வேலையும் முடிஞ்சுது. இப்போ கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கீ ரைஸ்னாலே கீ மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம பிரியாணி மாதிரி அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம ஸ்பைசஸோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். அது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை, டக்கு டக்குன்னு போட்டு எல்லாம் முடிச்சிடலாம். இதில் வந்து நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதில் வந்து புதினா மட்டும்தான் சேர்ப்பாங்க, நான் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ இந்த பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 1-15 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஊற வச்சுட்டாலே வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கினாலே போதும். இதில் இப்போ நான் 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வந்து மசாலாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து இந்த தயிர், வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து மெதுவாக அதில் கிண்டி விடுங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. நான் 1.5 கப் ரைஸுக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வத்தி வரணும். வத்தி வந்ததுக்கப்புறமா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு குழையாமல் இருக்கும். தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே 2 டேபிள் ஸ்பூன் இருக்கேன் அவ்வளோதான். இதை இப்போ தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. சைட்லேருந்து ஆவி வரும் அந்த பாத்திரத்துலேருந்து, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1-15 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம தால்ச்சா ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கரில் வேக வச்ச பருப்பும் அந்த மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காய்கறி சேர்ப்பாங்க, கத்தரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் நிறைய பேர் வந்து வாழைக்காய் சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ ஒரு பேனில் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை,
கொஞ்சமாக ஸ்டார் அனிஸ் அப்புறம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை, ஒரு பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சைடில் வந்து நான் பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பாதி மாங்காய் சேர்த்துருக்கேன். தக்காளி அதனால தான் நான் அதிகமாக சேர்க்கல, மாங்காய் சேர்த்துருக்கனால. இதையும் இப்போ இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்தரிக்காய் வந்து நான் ஒரு ரெண்டு கத்தரிக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வேகட்டும் இந்த காய்கறி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடணும். நான் சைடில் பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு பிரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். பிரெட் அல்வா பார்த்திங்கன்னா நீங்கள் டயட்லலாம் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு ஸ்வீட்டு. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணணும், அதை மாதிரி வந்து கலர் வந்து நல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு டார்க்காக நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயில ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு 5 பிரெட் மட்டும் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 75% குக் ஆயிடுச்சு மாங்காய் எல்லாமே சேர்த்து. இப்போ வந்து நான் வேக வச்சு வச்சுருக்க மட்டனும் பருப்பும் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து அந்த பாத்திரம் பத்தலை, ஸோ நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மாங்காய் தக்காளிலாம் சேர்த்துருக்கோம், ஸோ வந்து புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றினா போதும். இதை லிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம், நல்லா வத்தி வரணும். இப்போ ஒரு பேனில் பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் கேஷ்யூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கேஷ்யூ மட்டும் இல்லை, நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் சேர்க்கலை, கேஷ்யூ மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கீயையும் எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நான் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் நான் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி வரணும். இதில் இப்போ ஒரு 3 ஏலக்காவும் நல்லா இடிச்சுட்டு அதையும் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிச்சா போதும், எந்த பக்குவமும் எதுவும் வேண்டாம். இப்போ நம்மளோட தாள்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அதில் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் போக போக அப்படியே வந்து ரொம்ப நல்லா கட்டியாயிரும். ஸோ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகி அதுவே வந்து குழஞ்சிரும். ஸோ வந்து நம்ம மிக்சிலெலாம் போட்டு அரைக்க வேண்டாம், பவுடர் ஆக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே வந்து நல்லா குக் ஆயிரும். ஜெய்டன் வேறு எழும்பிட்டான், ஸோ வந்து நான் ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல, டக்குன்னு முடிக்க போகிறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கலரும் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தான் நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவும் சேர்த்துக்கிறேன். இந்த கீ எல்லாம் சைடில் பிரிஞ்சு வரணும், வந்தால் நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. இங்கே வந்து நான் 65 பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மசாலாஸ்லாம் சேர்த்து நான் கிண்டிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி ஷூட் பண்ணல, ஏன்னா செய்டனும் எழும்பிட்டான், ஹஸ்பண்ட் லன்ச் சாப்பிட வர்றதுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது ஷூட் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும்ங்கிறனால நான் வந்து இதை இன்னொரு விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வந்து கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து நல்லா மேலே பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்மளோட கீ ரைஸ் ரெடி. இப்போ நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65, பிரெட் அல்வா,
மட்டன் தால்ச்சா, கீ ரைஸ், எல்லாமே ரைத்தா, எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. தால்ச்சா நான் நினச்சே பார்க்கல. அந்த நாங்கள் சாப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்ட சேம் டேஸ்ட்டில் வந்திருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் பாக்ஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.